ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை ஜிமெயிலில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து அவங்க கண்டிப்பாக சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நீங்கள் போர்ட்டலில் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜை உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதே நீங்கள் மெயிலில் அப்லோட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெசேஜை சென்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணால் மட்டும்தான், அதாவது மெயில் ஜிமெயில் மூலயமா டூ அட்ரஸை கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா ஒரு அக்னாலேஜ்மெண்ட், நாங்கள் நீங்கள் அனுப்பின ஆன்சர் ஸ்கிரிப்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டோம், எங்ககிட்ட நீங்கள் அனுப்பின ஆன்சர் ஸ்கிரிப்ட் பத்திரமா வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் தான் இது. நிறைய பேர் வந்து எனக்கு வரல, எனக்கு வந்து இந்த மெசேஜ் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணதுனால தான் வந்து வராமல் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, சில பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ mcom@bdu.ac.in அப்படின்னு இருக்குன்னா சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எம்முக்கு நடுவில் டாட் வச்சிடுறாங்க. எம்முக்கு நடுவில் டாட் வச்சிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் அனுப்பின ஆன்சர் ஸ்கிரிப்ட் போகாது. அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக போகாது. ஸோ நீங்கள் கரெக்டாக மெயிலை டூ அட்ரஸில் கொடுக்கறதுக்கு முன்னாடி செக் பண்ணுங்கள். ஸோ அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த மெயில் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த மெயில் ஐடியை கரெக்டாக டூ அட்ரஸில் கொடுங்க. அது மட்டும் இல்லை, சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயில் ஐடியை போயிட்டு கேப்ஸில் கொடுத்து வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு லெட்டரை. அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மெயில் அந்த மெயில் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகாது. மெயில் அப்படின்னாலே எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். ஸோ ஓகே, இந்த எக்ஸாம் எப்படி எழுதியிருக்கீங்க, என்ன எல்லாமே நல்லா எழுதியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ ஏதாவது அதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருக்கும். சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிடிஎஃப் நேமை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அனுப்பிட்டாங்க. அதனால வந்து ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாங்க. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. இருந்தாலும் அடுத்த எக்ஸாம்லேருந்து நீங்கள் பிடிஎஃப் நேமை வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணி அவங்க எந்த ஃபார்மெட்டில் கேட்டாங்களோ அப்படி அனுப்புறது பெஸ்ட். ஓகே, பிடிஎஃபோட ஃபைல் நேம் எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். ஸோ ஜிமெயிலில் அப்லோட் பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜை பிடியு யூனிவர்சிட்டி வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டேன் மேம், நான் வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் தான் கொடுத்தேன், எந்த டாட்டும் வைக்கல, எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்து வரல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கரெக்டாக சென்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட மெயில் வந்து போயிடுச்சு, சென்டர் போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து போயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவுட் பாக்ஸில் வந்து மெசேஜ் நின்றுச்சுன்னா போகலன்னு அர்த்தம். சென்டரில் போய் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நேரத்தில் வந்து ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க, அந்த லிமிட் வந்து முடிஞ்சிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும் இந்த அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட். அது வந்து லிமிட் முடிஞ்சிருச்சுன்னா போகாது. அந்த லிமிட்டை முடிஞ்சதுனால கூட உங்களுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வராமல் இருக்கலாம். மேபி நாளைக்கு இல்லை நாளைக்கு கூட வந்து அவங்க பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் வேணாம். ஸோ நிறைய பேர் அதான் பயந்துட்டு இருக்காங்க, மேம் எனக்கு வரல, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்குள்ளே லிமிட் ஓவராயிருக்கும், நாளைக்கு வந்து வரும். அதனால தேவையெல்லாம் பயந்துட்டு இருக்காதிங்க. நீங்கள் என்னென்ன செக் பண்ணுறீங்கன்னா அவுட் பாக்ஸில் போயிட்டு பாருங்க, அவுட் பாக்ஸில் நின்றுச்சுன்னா மெசேஜ் போகலன்னு அர்த்தம். அவுட் பாக்ஸ் எம்டி அப்படின்னா நீங்கள் அனுப்பின மெசேஜ் போயிடுச்சுன்னு அர்த்தம். சில பேருக்கு வந்து அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் மெயில் அட்ரஸை தப்பாக அனுப்பியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதாவது கேப்ஸ்லையோ இல்லை நடுவில் ஏதோ தேவையில்லாத லெட்டர்ஸையோ இல்லை புள்ளி அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சிருப்பீங்க, அது மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரு மெசேஜ் வரும். அதனால மெயில் அட்ரஸை கரெக்டாக உங்கள் மெயில் அட்ரஸை கரெக்டாக எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது போயிடும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல அனுப்பியிருக்காங்க, அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கீழே யூனிவர்சிட்டிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெசிப்ட் வந்திருக்கு. இதுதான் அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட். இது வந்து நீங்கள் சென்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு உடனே கூட ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகலாம், இல்லை அடுத்த நாள் கூட வரலாம். ஏன்னா லிமிட் ஓவர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னு அவங்க பிடிஎஃப் நேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக வந்து யூனிவர்சிட்டியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடிஎஃபோட நேமை வந்து நாங்கள் சொல்கிற ஃபார்மெட்டில் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபார்மெட் என்னென்னு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க, ஒரு ஹைஃபன் வச்சு சென்டர் கோடு, அதுக்கப்புறம் ஒரு ஹைஃபன் சப்ஜெக்ட் கோட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து ஓகே இப்படி வந்து நான் பண்ணிட்டேனே அப்போ வந்து என்னோடது இன்வால்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்ஜெக்ட்ல எல்லாமே டீட்டெயில்டா கொடுத்துட்டாங்க, டேட்டு சப்ஜெக்ட் கூட எல்லாமே கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் நீங்க பிடிஎஃப்ல வந்து அந்த நேம் ரீநேம் பண்ணி சேஞ்ச் பண்ணி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா இருந்திருக்கும். இதனால எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த முறை நீங்க எக்ஸாம் பண்ணும்போது கரெக்டா பிடிஎஃபோட நேம் வந்து ரீநேம் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து ரீநேம் எப்படி பிடிஎஃப்க்கு பண்றது அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேஷன் அக்னாலேஜ்மெண்ட் ரெசிப்ட் வந்துருச்சுன்னா நீங்க அனுப்பின மெசேஜ் அவங்களுக்கு, அதாவது நீங்க சென்ட் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ மெசேஜ் வரல அப்படின்னா லிமிட் கூட ஓவர் ஆகிருக்கலாம். ஸோ அடுத்த நாள் கூட உங்களுக்கு மெசேஜ் வரலாம். ஓகேவா.
வந்து நான் என்ன உங்களுக்கு ஷோ பண்ண போறேன்னா தப்பு தப்பா போட்டுருக்காங்க பாத்தீங்களா அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் இந்த மாதிரிலாம் போட்டா மெசேஜ் போகல அப்படின அர்த்தம் இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படினு உங்களால கண்டுபிடிக்க முடியதா ஏன் வந்து இதுல அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் அப்படினு வருது உங்களுக்கு யாருக்காவது அட்ரஸ் நாட் ஃபவுண்ட் அப்படினு வந்துனா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் பாரதாஸ் யுனிவர்சிட்டிக்கு சென்ட் ஆகல அப்படினு அர்த்தம் இதுல என்ன எரர் இருக்கு அப்படினா எம்காம்க்கு நடுவுல டாட் வச்சிருக்காங்க எம்க்கு பக்கத்துல டாட் வரவே வராது நீங்க போயிட்டு இமெயில் ஐடியை செக் பண்ணுங்க அதுல டாட்டே அவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க எம்க்கு பக்கத்துல MCOM அப்படி தான் கொடுத்திருப்பாங்க சோ இவங்க டாட் வச்சதுனால இவங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு போயிருக்காது சோ அதனால மெயில் ஐடியை டூ அட்ரஸ்ல போடுறப்போ நம்ம கரெக்டா மெயில் போட்டிருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டா கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு டூ அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த டாட்டை எடுத்துட்டு கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் சென்ட் பண்ண ஆன்சர் ஸ்கிரிப்ட் போகும் இன்னொரு எரர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மெயில் ஐடியை போயிட்டு கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணுறது அந்த மாதிரி டைப் பண்ணால் கண்டிப்பாக உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் பாரதாசன் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்க வாய்ப்பே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா டூ அட்ரஸில் அவங்க எம் அப்படிங்கிற லெட்டரை கேப்ஸில் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாட் வேறு வச்சுருக்காங்க நீங்கள் மெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும் ஓகே எப்படி பண்ணாலும் சேம் ஸ்பெல்லிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேபிட்டல் லெட்டர்லலாம் அடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் பாரதாஸ் யூனிவர்சிட்டிக்கு போகாது அவங்க வந்து கேபிட்டல் லெட்டரில் அடித்ததுனால என்ன வந்திருக்கு அப்படின்னா இமெயில் அக்கௌண்ட் வந்து ஏதோ வந்து தப்பாக இருக்குது ஏதோ அதில் எரர் இருக்குது ஸோ அதனால் ஒரு முறை அனுப்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் டபுள் செக் பண்ணிவிட்டு இமெயில் அட்ரெஸை செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இமெயில் சென்ட் பண்ணுறப்போ தேவையில்லாமல் ஸ்பேஸ் விடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து டூ அட்ரஸ் கொடுக்கும் போதே ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அப்பவும் உங்களோட மெயில் வந்து பாரதாஸ் யூனிவர்சிட்டிக்கு போகவே போகாது தேவையில்லாமல் ஸ்பேஸ் கொடுக்கறதோ இல்லை டாட் வைக்கிறதோ இல்லை கேபிட்டல் லெட்டரில் எழுதுறதோ பண்ணவே கூடாது ஓகே ஜிமெயிலை பொறுத்த வரைக்கும் டூ அட்ரஸில் டூ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கும் பக்கத்தில் ஸ்மால் லெட்டரில் எப்படி மெயில் ஐடி கொடுத்துருக்காங்களோ அதே மெயில் ஐடியை அப்படியே நீங்கள் டைப் பண்ணி சென்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு போயிருக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் போகாது அப்புறம் திரும்பவும் நீங்கள் எக்ஸாம் தான் எழுதணும் எல்லாமே நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து மெசேஜ் வரல அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேபி வந்து லிமிட்னால கூட வராமல் இருந்திருக்கலாம் லேட்டாக வரலாம் இல்லை அடுத்த நாள் கூட உங்களுக்கு வரலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்னா PDFஓட நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கிட்ட கேளுங்க தேங்க்யூ